வணக்கம், வெல்கம் டு கொக்கரக்கோ கிச்சன். ஏற்கனவே சீர்தட்டு டெக்கரேஷன்லாம் வந்து ஒரு பதிவு நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த சீர்தட்டில் வந்து நட்ஸு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்னென்னலாம் வாங்கலான்றதை வந்து நான் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இங்கே வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இமேஜாக வீடியோவும் நான் காமிக்கிறேன், என்னென்னலாம் வாங்கலாம், என்னென்னலாம் இப்போல்லாம் வந்து இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது லிஸ்ட்டை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கரெக்டாக நான் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு போங்க, போய் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ, உங்கள் பட்ஜெட்டுக்கு எப்படி ஒத்து வருதோ அது வந்து நீங்கள் 100 கிராமோ இல்லை 1/4 கிலோவோ இல்லை 1/2 கிலோவோ எப்படியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அது அந்த டெக்கரேஷனுக்கு வைக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. முன்னாடியே முடிவு பண்ணிக்கோங்க, இந்த பிளேட்டில் இவ்வளோ தான் வைக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா உங்களோட பணத்தை கொஞ்சம் நம்ம மிச்சப்படுத்தலாம். இப்போ வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து ட்ரை ஃப்ரூட்னாலே வெறும் வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ்ஸு, டேட்ஸு, ஃபிக்கு இப்படி தான் வந்து அத்திப்பழம், அதாவது ஃபிக்குன்னு அத்திப்பழம் இது மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கலர்ஃபுல்லாக நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வந்து கிடைக்குது. அதுவும் டெக்கரேட்டிவ் பிளேட்டில் இதெல்லாம் வச்சோம்னா பளிச்சுன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 100 கிராம் ஒவ்வொன்றுத்துலேயும் 100 கிராம் வாங்கினா கூட போதும், ஒன்றும் பெரிய விலை இருக்காது. அது ஏன்னா அது வந்து ட்ரையாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நிற்கும் உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வச்சு ஒட்டி ஒரு ஆரம் போல் டெக்கரேஷன் செஞ்சு ஒவ்வொரு கலர் ட்ரை ஃப்ரூட்டும் வந்து அதில் வந்து வச்சு நீங்கள் வந்து பேக் செஞ்சு நீங்கள் வந்து ஸ்டேஜில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்றத வந்து நான் வந்து இந்த பதிவில் நான் வந்து காமிச்சிருக்கேன் வீடியோவாக. அதையும் நீங்கள் பார்த்துட்டு வந்து இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்க்க அந்த ஐடியா வந்து நீங்கள் வாங்க வசதியாக இருக்கும். ஸோ பாருங்கள், தொடர்ந்து டெக்கரேஷன் உங்கள் பிளேட்டு வந்து நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.